ஜாத்த சகித் துவோ மிருத்யு திருவஞ்சன்ம மிருத்த சஸ்மாத் அபரிஹார்டியர்த்தே நத்தம் சோசித்து மருகசி கண்ணன் உபதேசிக்கிறார் கீதையில் உபதேசிக்கிறார் ஒன்று பிறக்கிறதுனாலே இறக்கத்தான் போகிறது ஒன்று இறந்ததுனாலே பிறக்கத்தான் போகிறது மரணம்ங்கிறது ரொம்ப சகஜம் இந்த லோகத்திலே அர்ஜுனா அது கண்டு கலங்காதே யாரா இருந்தாலும் பிறந்தவன் போகத்தான் போகிறான் நினைச்சே பயந்து இந்தியானா உண்மையில மனுஷன் அதை கண்டு பயப்படலை தெரியுமோங்கிறார் அவர் அர்ஜுனனுக்கு புரியல நீ என்ன சொல்கிறே சொல்கிறேன் நான் கேட்டுக்கோ எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு தான் பயம் பயம்ங்கிறது என்னது எனக்கு எங்கேயா நாளைக்கு எனக்கு பிடிக்காதது நடந்துடுமோ இன்றைக்கி பயப்படுவோம் நாளைக்கு ஒருவேளை எனக்கு பிடிச்சது நடக்காத போடுமோ இன்றைக்கி பயப்படுவோம் அப்போ நாளைக்கு தப்பு நடந்துடுமோங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது பாருங்க அதுதான் வயத்த பிசையராபல இருக்கும் வயத்தை கலக்கிறாப்புல இருக்கும் ஏதோ பண்ணுறாப்புல இருக்கும் இதெல்லாம் பயம் இந்த பயம் தொலையணும் தொலைஞ்சால் துன்பமாயிடும் மருத்துவமனையில் சேர்த்துருக்கோம் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை எண்பத்தேழு வயசு என்னாகுமோ என்னாகுமோ கொண்டு சேர்த்துருப்போம் பதைப்பா இருக்கும் எல்லோரும் கூடி கூடி பேசிகிட்டே இருப்போம் இப்போது ஆனால் அது கூடவே ஒரு மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும் எண்பத்தேழு ஆயிருக்கு எப்படியாக இருந்தாலும் வீட்டுக்கு வருவாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு தெரியும் எதிர்பார்த்துட்டே இருப்போம் பயப்படுறாப்பில இருப்பா வைத்தியர்கிட்ட போய் கேட்குறாப்புல எல்லாம் இருக்கும் வைத்தியர் இப்போ வெளியில் வருவார் என்ன சொல்லுவார்னு பார்த்துட்டுருப்பா இருப்பா இல்லை மூச்சு அடங்கி விடுத்தான் சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் பயம் இருக்குங்கிற முடிஞ்சு போச்சு வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா மட்டும் ஒத்தனை பயப்படவே மாட்டான் அர்ஜுனா அது முடியுமோங்கிற சந்தேகம்தான் பயம் முடிஞ்சுட்டா ஒத்தனை பயப்படுறதில்லைங்கிறாரு கண்ணன் இதை தான் நம்ம நன்னாக குறிக்கொள்ளணும் அப்போ முடிஞ்சுட்டா பயப்பட மாட்டான் முடிஞ்சுடுமோ முடிஞ்சுடுமோன்னு பயப்படுவோம் அப்போ முடிஞ்சுட்டா துன்பம் ஆயிடும் துக்கமாயிடும் முடிஞ்சிடுமோங்கிற எதிர்பார்ப்பு பயமாக இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை மாத்திக்கிறதுக்கு பயிக்கோ ஜாதசஹி சகி மிருத்யு திருவஞ்சன்ம மிருத்த சேச்ச இதுக்கு ஒரு வழி சொல்றேன் அர்ஜுனா எதுக்கு அவன் போயிட்டான் அழறான்னே தெரியல மரணம் ஏற்பட்டால் எல்லாரும் அழறாளே எனக்கு தெரியல முதல் பிறந்த நாள் கொண்டாடச்சு அழுதியோ அர்ஜுனன் இன்னும் இப்படி சொல்லிட்டு கொண்டா அனுக்கு எல்லாம் நல்லா சக்கர பொங்கல்லாம் பண்ணோம் எல்லாரும் பெருமாளுக்கு தழிக விட்டோம் கல்கண்டெல்லாம் பண்ணோம் கல்கண்டு சக்கர பொங்கல் பண்ணோம் முதல் பிறந்த நாளைக்கே யாராலும் அழுவாளான்னா தப்பா யோசிக்கிறியா அர்ஜுனா நான் இந்த கோணத்தில் சொல்றேன் கேட்டுப்பார் ஒருத்தருக்கு நான் எண்பது வயசு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோ அப்போ முதல் பிறந்த நாள் அன்னைக்கு அது எழுபத்தொம்பதாயிடு தொல்லியோ பத்தாவது பிறந்த நாள் அன்றைக்கி அது ஆறு எழுபதாயிடு தொல்லியோ பூர்த்தி அன்னைக்கு அது பத்தொம்பதாயிடு தொல்லியோ நீ ஏன் அப்போ அவர் ஒன்றுன்னு வச்சே இப்படி கணக்கு பார்க்கணுமா ஒன்னாச்சின்னு சந்தோஷப்படாதே எண்பது அழையங்கிறார் அவர் இது என்ன கண்ணா நீ சொல்லுறது எங்கையா நியாயமா இருக்கா அப்போ அதுக்குன்னு பிறந்த நாள் தோறும் உட்காந்து அழுதுன்னு இருக்க முடியுமா ஏன் அப்படி சொல்கிறேன்னா நிஜமா நீ இந்த கடிகாரத்தை தீப்பி வச்சுக்கோஜுனா நீ நினைச்சிருக்கிறது ஒன்று ரெண்டாயிரது ரெண்டு மூணாருதுன்னு இல்லை எண்பது எழுபத்தொன்பதாயிரத்து எழுபத்தொன்பது எழுபத்தெட்டாச்சு பாருன்னால் நம்ம ஏற்கனவே பயத்தில் தவிச்சுன்னு இருக்கோம் கீதையில் இவர் மாதிரி இந்த மாதிரி எதிகான கிளப்பி விட்டார்னா இனிமே பிறந்த நாள் கொண்டாடுறதா வேண்டாமா புதுசு போட்டுக்கட்டமா இல்லையா புரியலே தெரியலேன்னு ஆரம்பிச்சிடுவோம் அதை சொல்லிட்டு கண்ணன் கடைசியில் சொல்கிறார் அடுத்தடுத்து ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு நன்னா திருப்திப்பட்டேன் புது சொக்கா வாங்கிக்கிறச்சே நன்னாவே சந்தோஷப்பட்டேன் வேட்டி புதுசாக கிடச்சே நன்னா சிரிச்சே யாரான ஒரு ஷாலில் போத்தினார்னா ரொம்ப நன்னா இருக்கேன்னு பொன்னாடை போத்தினா நன்னா இருக்கேன்னு அப்போ பழையதை தூக்கி போட்டுட்டு கிழிஞ்ச வேட்டியை தூக்கி போட்டுட்டு புது வேட்டி கட்டினா சந்தோஷமாக தானே இருக்கு அர்ஜுனா ஆமாம்னார் அர்ஜுனன் ஆனால் அதே மாதிரி இந்த ஜீவாத்மா ரொம்ப நஞ்சு படுத்து சரீரம் அதனால் இதை கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு புதுசாக இருக்கிற சின்ன குழந்தை சரீரத்தை எடுத்துக்கிறேன்னு சே மட்டும் நீ ஏன் அழறையேன்னு தெரியலையே அப்போ அழக்கூடாது இல்லையோ இந்த சரீரம் நஞ்சு போச்சு எண்பது வயசு நரம்பு கேட்க மாட்டேங்கிறது தலை கேட்க மாட்டேங்கிறது முட்டி கேட்க மாட்டேங்கிறது உட்காந்தா எழுந்திருக்க முடியல ஆத்மா பார்க்குறாரு இதோட இனிமே நம்மால் போராட முடியாது பேசாது இந்த சரீரத்தை தூக்கி போடுவோம் இதெல்லாம் வினா போச்சு புது சரீரத்தை எடுத்துப்போம் குழந்த சரீரம் வரைச்சே அது குட்டிக்கரணம் போடுறது இப்படி இருக்குது அப்படி இருக்குது வில்லா விளையிறது உடம்பு என்ன சொன்னாலும் கேட்குறது இல்லையோ எண்பதுக்கு என்ன சொன்னால் உடம்பு கேட்குமா கேட்காது இல்லையோ அதனால் இதை தூக்கி போட்டுட்டு புது சரீரத்தை எடுத்துக்கிறது அர்ஜுனா அன்னைக்கு நீ அண்ணா சக்கர பொங்கல் பண்ணி சிரிக்கணும்னா யாரானு பண்ண முடியுமா உயிர் போகிற அன்னைக்கு சக்கர பொங்கல் பண்ணிட்டு சிரின்னு சொன்னால் ஏங்கிறதுக்கு அவர் வெடி சொல்கிறார் வாசாம்சி ஜீர்ணாணி யதாவிகாய நவானி கிருண் நரோபராணி எப்படி இந்த கிழிஞ்சு போன வேட்டியை தூக்கி போட்டுட்டு நல்ல வேட்டியை எடுத்து கட்டிக்கிறோமோ அன்றைக்கி தானே தீபாவளி அன்னைக்கு தானே பிறந்த நாள் அன்றைக்கி தானே பொங்கல் பண்டிகை அதே மாதிரி மரண நாளும் ஒரு பெரிய பண்டிகைங்கிறார் எதுனால அப்படி சொல்கிறேன்னா ஆமாம் நஞ்சு போன துணியை தூக்கி போட்டு புது துணி போட்டுக்கிறியோ இல்லையோ அந்த உடம்பு இனிமே நீ வச்சுக்க வேண்டாம் ஜாதஸுக்கு திருவோ மூத்தி அப்போ பிறக்கிறான்னாலே போத்தான் போகிறது போகிறான்னாலே பிறக்கத்தான் போகிறான் ஒரு வழக்கம் வச்சுருக்கோம் ஆனால் அது நடக்கவே நடக்காது இருந்தாலும் ஒன்று வச்சுருக்கோம் நம்ம வீட்டில் இருக்கிற பாட்டி ஊற்றி போயிட்டா போயிட்ட உடனே எல்லாம் எடுத்து காரியம்லாம் முடிஞ்சு போச்சு அந்த சமயம் பார்த்து வீட்டில் பேத்தி கர்ப்பவதி அந்த பேத்தி குழந்த பிறந்தது பொன் குழந்த பிறந்தது உடனே சொல்லிடுவா போன பாட்டி திரும்ப வந்து பிறந்திருக்காருவா அந்த பாட்டி போனால் போகிறோம்னு கிளம்பி போயிருப்போம் அவளை மேனக்கட்டு இதே குடும்பத்துக்கு திரும்ப கொண்டு வந்து இருந்துட்டு ஓ இதே முகத்தை இன்னொரு எண்பது வருஷம் நான் பார்க்க போகிறேன்னா வேண்ட வேண்டாம் அவளுக்கு தோண்ட விடாதா இதெல்லாம் நடக்கவே நடக்காது ஏதோ அதே பாட்டி பிறந்திருக்கா அதே தாத்தா பிறந்திருக்காள் நான் அவரவர்கள் கர்மாதீனமாக இன்னொன்று அவர் வைகுந்தம் போனோங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணி ஒழுங்காக பக்தனாக இருந்து சரணாகதனா இருந்து போனத்தை இழுத்துன்னு வந்து என் குடும்பத்துல நான் திருப்பி வைக்க முடியுமா அவர் கிளம்பி போனார்னா போனதுதான் கிளம்பி போகிற ஜீவன் திரும்ப பார்த்து அழக்கூட மாட்டானா இந்த சரீரமே கீழே கிடக்கிறது இல்லையோ நோபஜனம் ஸ்மரண்தம் சரீரம் இந்த சரீரத்தில் இத்தனை நாள் இருந்திருக்கோம் நன்றி சொல்லவே மாட்டான் கூட உக்காண்டு அழுதுன்னு இருக்கிறவாளை திரும்பியே பார்க்க மாட்டாங்கிறது உபனிஷத்து விட்டா போகிறோம் விஷயம் அவ்வளவுதான் போ இந்த முட்டி வாழ்வோட இத்தனை நாள் பட்டது போகிறோம் இனிமே யாரும் திரும்பியே வரமாட்டோம் போகணும்னு போகிறானோ இல்லையோ அப்ப பிறந்தவன் போக போகிறான் போனவன் பிறக்கத்தான் போகிறான் எங்கு பிறப்பானோ தெரியாது பிறப்பானான்னு தெரியாது ஆனால் இதுதான் நடக்க போகிறது இதை கண்டு கலங்காதேன்னு கண்ணனு சொல்கிறார் ஜாதஸ்கு த்ருவோமிருத்திஹு திருவஞ்சன்ம மிருத்த அப்போ ஆத்மா தான் நித்தியமாக இருக்கும் சரீரம் நித்தியமாக இருக்காது அனித்யமாகத்தான் இருக்கும் இன்றைக்கி இருக்காப்போல நாளைக்கு இருக்காது நாளைக்கு இருக்காப்பல நாளை மறுநாள் இருக்காது அப்போ ஆத்மா நித்தியம் சரீரம் அனித்யம் அந்த அர்த்தத்தை புரிஞ்சுப்போம் அடுத்தது ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் அது ஜானாமி தர்மம் நச்சமே பிரவருத்திஹி ஜானாமி தர்மம் நச்சமே பிரவருத்திஹி எனக்கு தர்மம் நன்னா தெரியும் ஆனால் அந்த தர்மத்தின் வழி நடக்க பிடிக்கல எனக்கு அதர்மம் எதுன்னு நல்லா தெரியும் ஆனால் அதர்ம வழியிலேருந்து மாற பிடிக்கல யார் சாமி இவ்வளோ நல்லவராக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு இப்போ எனக்கு தர்மம் தெரியும் தர்மத்தின் வழியே நடக்க மாட்டேன் அதர்மம் தெரியும் அதர்மத்திலேருந்து மாறவே மாட்டேன் சொல்லியிருக்கிறவர் ரொம்ப வசந்த துரியோதனம் இது அவர் சொன்ன வார்த்தை இது அழகான ஸ்லோகம் ஜானாபி தர்மம் நச்சமே பிரவருத்திஹி ஜானாம் அதர்மம் நச்சமே நிவிருத்தி எனக்கு அதர்மம் தெரியும் விலக முடியல தர்மம் தெரியும் நடக்க முடியல தர்ம மார்க்கம் தெரிகிறது ஆனால் என் மனசு வரல கேனாபி தேவேன கிருதிஸ்திதேன யதா நியுக்தோஸ்மி ததா கரோமி என் உள்ளத்துக்குள்ள உட்காண்டிருக்கிற கடவுள் என்னை எப்படி தூண்டுகிறாரோ நான் அப்படி நடந்து விட்டு போகிறேன் இது துரியோதனை சொல்கிறார் யார்கிட்டே கண்ணன்ட்டே கண்ணன் தான் கடவுள் அவர் அவர் முன்னாடி நின்று துரியோதனா இப்படி தப்பு தப்பு ார் என் உள்ளத்துல எப்படி உ தூண்டுறாரோ அப்படி நான் நடந்துக்கிறேன் கண்ணன் தட்டி கேட்டேன் நான் தான் நின்று இருக்கேன் முன்னாடி நான் தான் உன்னை பார்த்து கேண்டிருக்கேன் அது நீ யாரோ தெரியாது அப்ப வேணும்னு இவன் கடவுளே இல்லைன்னு தான் பேசினுக்கான் முன்னாடி கண்ணன் எல்லாராலும் ஒத்துக்கப்பட்ட கடவுள் ஆனால் இவன் வேணும்னு பிடிவாதமா நீ சொன்ன மார்க்கத்துக்கு நான் வரமாட்டேன் நீ சொன்னபடி வரமாட்டேங்கிறான் ஆனால் பேச்சு மட்டும் கடவுளால் தூண்டப்பட்டு செய்கிறேங்கிறான் வேணும்னு கடவுள் இருந்து தூண்டுகிறார் அதனால தான் நான் சொக்கட்டான் ஆடினே அதனால தான் திரௌபதி ஆடைய பறிச்சேன்னு சொல்லிந்தார் திரௌபதியை மானபங்கப்படுத்துறார் அவர் புடவையை துச்சாசனம் எழுக்கிறச்சு அவன் சொல்லலாம் கண்ணா அண்ணா நீதானே எனக்குள்ளும் உட்கார்ந்து கொண்டு புடவையை பிடித்து இடுன்னு சொன்னாயண்ணா கூடவே சொல்லிடுவான் இதைத்தான் நீ சின்ன வயசில் கோபிகாஸ்திரீகருடைய படவையெல்லாம் நீ கவர்ந்துன்னு போனியோ இல்லையோ நீ பண்ணாததா இப்போ நான் பண்ணிட்டேன்னு திருப்பி வர கொண்டு அதனால தான் கண்ணன் ரொம்ப பேசவே மாட்டார் ஏதானுன்னு நம்ம தலையிலே திரும்பவும் கொண்டு வந்து நான் பண்ணது எதுக்கு இவன் பண்ணது எதுக்குங்கிற வித்தியாசம் இல்லையா இல்லையாப்போ நம்ம கோபிகாஸ்திரீகரிடத்துல எப்போவோ வஸ்திராபகரணம்ங்கிற விளையாட்டு சின்ன குழந்தையாக விளையாடிருக்கார் அதை போய் இப்போ வந்து திரௌபதி வஸ்திராபகரணத்தோடு ரெண்டு ஒன்றா சொல்ல முடியுமோ அப்படி அல்ல துச்சாசனன் உள்ளத்தில் உட்காந்து கடவுள் தூண்டுறாருங்கிறத அவன் வேணும்னு பேசுகிறான் அது இல்லை இவனுக்குன்னு மனசாட்சி இருக்கும் இல்லையோ அந்த மனசாட்சி சொல்கிறத கேட்காமல் நடக்கிறவா இந்த கோட்டி நமக்கு உள்ளூரை பகவான் அமர்ந்துட்டு சொல்லுவார் ஒரு தப்பு காரியத்துக்கு போகிற வேண்டாம் இது தப்பு பண்ணாதே கண்டிப்பாக உள்ளூர ஒரு குரல் கேட்கும் நாம் அநேகமாக பண்ணுற எல்லா தப்பும் அந்த குரலை ஓங்கி ஒரு தட்டு தட்டிவிட்டு அதை காதலியே போட்டுக்காமல் பண்ணுற தப்பு தான் கார்த்தாலைக்கு நமக்கு அஞ்சரை மணிக்கு எழுந்திருக்கணும்னா கடிகாரத்தில் வைப்போம் இல்லையோ அஞ்சரை மணி அடிக்கட்டோன்னு வச்சுருவோம் அது அஞ்சரைக்கும் சரியாக அடிக்கும் அதுவும் வேலையே அதுக்கு சரியாக பார்த்துரும் ஆனால் இவருக்கு இன்னும் கொஞ்சம் இழுத்து போத்திட்டு ஆறு வரைக்கும் தூங்கணும்னு இருந்தால் அது தள்ள அப்படி தட்டணுன்னா பேசாமல் இருக்கும் தள்ள தட்டினா இது கொஞ்ச நாள் ஓடின்றது உடனே கரிகார உற்பத்தியாளர்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டா ஓஹோ இவன் நம்மளே நாளைக்கு வந்து கேட்பான் அதனால் அது தட்டினாலும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தானே அடிக்கிறது இவன் எழுந்தாலே ஓடி அது நிற்கவே மாட்டேங்கிறது இவன் திரும்ப திரும்ப தட்டுறான் அஞ்சு நிமிஷத்துக்கு அடிக்கிறது தட்டுறான் அஞ்சு நிமிஷத்துக்கு அடிக்கிறது இவர் நான் எழுந்து முடிச்ச தான் அது விடவே விடும்போல் இருக்குது அப்போ அதே மாதிரி நம்ம மனசாட்சி அப்பப்ப அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு சத்தம் போடும் தப்பு வேண்டாம் வேண்டாம் நம்ம தட்டிட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப கடவுள் குரல் கேட்காத போகாது உள்ளிருந்து கண்டிப்பா மனசாட்சியாட்ட அவர் சொல்றார் துரியோதனனுக்கும் சொல்லியிருப்பார் ஆனா இவன் என்ன வேணும்னு பிடிவாதம் பிடிக்கிறான்னா எனக்கு தர்மம் தெரியறதுங்கிறான் ஆனா அதை வழி போக மாட்டேங்கிறான் எனக்கு அதர்மம் தெரியறதுங்கிறான் ஆனா விட மாட்டேங்கிறான் ஏன்னு கேட்டா அவன் பதில் சொல்றான் சுவாவோ துரதிக்கிரமஹா ஒருத்தனுடைய இயற்கையாக ஸ்வாவம்னு ஒன்று இருந்தால் அதை தாண்டவே முடியாது தெரியுமோ அஞ்சில் வளையாதது ஐம்பதில் வளைய போகிறதா இப்படித்தான் நான் வளர்ந்துருக்கேன் அதை என்கிட்டேருந்து மாற்றிக்கவே முடியாது இப்போது எனக்கு இவன் பிடிக்கலேன்னா பிடிக்கல நான் தப்பாக போகிறதுனா இதுதான் அசுரத்தன்மையன்னு கண்ணன் கீதையில் சொல்கிறார் நீயா உன்னை பிடிச்சினுட்டு சாஸ்திரம் சொன்னபடிக்கு கேட்க மாட்டேன் எனக்கு தகுந்த மாதிரி சாஸ்திரத்தை வளைப்பேன்னால் அது பண்ண முடியாது சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதை தெரிஞ்சுன்னு நாம பண்ணணும் இப்போ அவருக்கான ஒரு சந்தேகம் வரும் சுவாமி எங்கள் சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்துக்கூடும் சாஸ்திர புஸ்தகத்தை பார்த்து நாம் பண்றதெல்லாம் சரியானு சொல்லும்னார் தப்பா கேட்கறீங்களே சாஸ்திரத்தை படிச்சுட்டு அது என்ன சொல்லித்தோ அதன்படி நாம் பண்றேனான்னு கேட்கறதை விட்டுட்டு நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் உங்க சாஸ்திர புஸ்தத்தில் இருக்கா பாரும்னா அது எப்படி இருக்கும் அதில் இருக்கிறத பார்த்து தான் நாம் பண்ணமே தவிர நாம் பண்றதை அதுல போய் தேட முடியுமா ஆகவே துரியோதனன் சொன்னதுதான் இந்த இடத்துல கொடுமை பகவான் ஒரு நாளும் தீமையில தூண்ட மாட்டார் எனக்குள்ள உக்காண்டிருக்கிற கடவுள் தீமை செய்ய தூண்டுகிறான்னு வேணும்னு தன் தப்ப கடவுள் பேர்ல தள்ள பார்க்குறாமா நம்மல்ல பல பேர் துரியோதனாதிகள் இருக்கும் நாம் ஏதோ தப்பு பண்ணா கூட இந்த இந்த ஸ்லோகம் சொல்கிறோம் இல்லையோ வா மனசேந்திரியல்வா புத்தியாத்மனாவா பிரகிருதேஸ்வபாவா கரோமி எத் எது சகலம்பரஸ்மி நாராயணா ஏதி சமர்ப்பயாமி நான் என்ன வாயால் பண்ணேனோ கையால் பண்ணேனோ எதை பண்ணேனோ எல்லாத்தையும் நாராயணன் திருவடிகளுக்கு சமர்ப்பித்து விட்டேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அஸ்து சொன்ன உடனே ஒருத்தர் கேட்டார் சாமி எதது எல்லாத்தையும் வச்சிருக்கி ஆமாம் என்னென்ன புண்ணியம் பண்ணேனோ எனக்கு பலம் வேண்டாம் சாமி ஊர் குளம் வெட்டினேன் கணர் வெட்டி கொடுத்தேன் ஊர் மக்களுக்கெல்லாம் வைத்திய செலவு கொடுத்தேன் ஒன்று இந்த புண்ணியத்தினுடைய பலம்னால் எனக்கு வேண்டாம் எனக்கு வைகுந்தம் ஆகணும் புண்ணியமும் வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம் எல்லாத்தையும் கண்ணன் திருவடிகளே விட்டுண்டேனார் கூடவே ஒருத்தனா அப்படின்னா பாவமும் பண்ணிட்டு அவர்கால்லேயே விட்டுள்ள முல்லையோ இது என்ன புண்ணியம் பண்ணா தான் அவர்கிட்ட கொடுக்கணுமா நிறைய பாவ செயல்கள் புரிஞ்சுட்டு சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் வஸ்து சொல்லலாமான்னால் ஓ அப்படி சொல்ல முடியாது புண்ணியம் பண்ணுறது அவருக்கு பிடிச்சிருக்கு அதனால் பண்ணணும் ஆனால் பண்ணிட்டு அதுக்கு பலத்தை எதிர்பார்த்தோம்னா இந்த லோகத்திலேயே தான் பலம் கிடைக்கும் வைகுந்த போக முடியாது அதனால அந்த பலத்தை அவர் திருவடிகளில் விட்டுடுறோம் பாப்பம் செய்கிறது அவருக்கு பிடிக்கவே இல்லையே அப்படி இருக்கிறச்சே பாவத்தையும் பண்ணிட்டு எனக்குள்ளே உட்காந்து தூண்டினவர் அவர்னு வேற பேசலாமா அவருக்கு பாவம் செய்கிறது பிடிக்கிறது இல்லை உள்ள உட்காண்டிருக்கார் ஆனால் உன்னே ஒன்று அவர் செய்கிறார் நம்ம கர்மத்துக்கு தகுந்து மேலே மேலே பாவச்செயல்களில் ஈடுபடச்சே கொஞ்சமாக தடுப்பதையே தவிர தலையில தட்டி தடுக்க மாட்டார் அதை பண்ணலாமோ இல்லையோ உள்ள உட்காண்டுருக்கு ஓங்கி ஒரு பண்ணி பண்ணியானா தெரியும்னு போட்டார்னு அப்புறம் நம்ம போவோமா ஆனால் அதை அவர் பண்ணவே மாட்டார் உனக்கு புத்தி கொடுத்துருக்கேன் சக்தி கொடுத்துருக்கேன் சாஸ்திரம் கொடுத்துருக்கேன் ஆச்சாரியர்களை கொடுத்துருக்கேன் பார்த்து நீயா தெரிஞ்சுட்டு நல்லது எது தீயது எதுன்னு தெரிஞ்சு நடந்துக்கோ அது வரைக்கும் நான் பொறுமையாக காத்துன்னு இருப்பேன் கொலை பண்ணுற ஒருத்தர் கத்தியை தூக்கி குத்த போறச்ச கூட உள்ளே பகவான் உட்காந்துருக்கார் மெதுவாக பேசுவார் அதை தாண்டி அவன் குத்தினானா குத்தினது தான் அதை அவர் தடுத்துட மாட்டார் ஏன்னா தான் நம்மளை அவர் போக விடுறார் அவன் அவன் என்ன கர்மத்தை வச்சிருக்கானோ அதுக்கு தான் நடக்கணும் இல்லை அவரே என் பொறுப்பை ஏற்றுட்டு நடக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குதுன்னு வச்சுங்க வேண்டாம் என் வழிக்கு என்னை போக விட வேண்டாம் அவர் என் பொறுப்பை எடுத்து நடக்கணும்னா அப்போ சரணாகதி பண்ணணும் அதைத்தான் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ஷரணாகதிரணாகதிங்கிறார் சரணாகதினா நம்ம மொத்தத்தையும் அவர்கிட்ட சமர்ப்பிச்சு விடுறது எல்லா பொறுப்பையும் நீயே எடுத்துக்கோ என்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னதே இல்லை அது இனிமே ஒம்மது என்று சமர்ப்பிச்சுட்டால் எத்தனை பேரால பண்ண முடியும் அப்படி பண்ணிட்டோம்னால் நமக்கு நல்லது தேடிக்கிறது நம்ம பொறுப்பு இல்லை அவர் தான் நம்ம பொறுப்பு இல்லை அவர் அப்படி பண்ணவன் தீமையில ஈடுபடவே மாட்டான் நல்லத்தில் மட்டும்தான் ஈடுபட்டுருப்பான் அந்த மாதிரினா அப்போ உடம்புக்கு வந்தால் வைத்தியிடம் போக முடியாது படிச்சுட்டு பரீட்சைக்கு போக வேண்டாம் அப்பா அம்மாவுக்கெல்லாம் உடம்புக்கு வந்தால் தூக்கிண்டே போகக்கூடாது ஏன்னு கேட்டால் எல்லாம் தானே நடவடிக்கை எடுக்கணும் இந்த அளவுக்கு உயர்ந்த சரணாகதி சிந்தனை வரணும் அதெல்லாம் அப்படிலாம் நம்மக்கிட்ட வராது அதனால் நல்லதை பண்ணிட்டு சமச்சுட்டு தீயதை பண்ணாமல் இருக்கணும் அதுதான் நம்மால் இயன்றபடி ஆனால் துரியோதன அப்படி பேசாமல் கேனாபி தேவேன ஹிருதி ஸ்திதேன யதா நியுக்தோஸ்மி ததா கரோமி இதுக்கு கர்ம வாசனை ருச்சின்னு சொல்லுவாள் நம்ம அனாதிகாலமாக கர்மங்கள் சேர்த்துருக்க முல்லையோ அந்த கர்மங்கள் எல்லாம் மெதுவாக ஒரு மனப்பதிவை ஏற்படுத்தும் இத்தனை பிறவிகளாகவோ நாம் பிறந்து சிரித்து சாப்பிட்டு தூங்கி குளித்து விடாமல் பண்ணியிருக்கோம் மாடாக பண்ணியிருக்கோம் ஆடாக பண்ணியிருக்கோம் மனுஷனாக பண்ணியிருக்கோம் தேவனாக பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பண்ணி 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 நம்ம மனசில் ஒரு ஆழ்ந்த பதிவு இருக்கும் அந்த பதிவுக்கு தான் வாசனான்னு பேர் நான் ஒவ்வொரு பிறவி முடிஞ்சு அடுத்த பிறவிக்கு போகிறச்சேவும் என்னுடைய பழைய கர்மங்களையும் தூக்கின்னு போவேன் வாசனையோடு தான் போவேன் மனப்பதிவோடு தான் அடுத்த பிறவி போவோம் அப்போ போன உடனே அந்த பழைய வாசனை என்னை தப்பான செயல்லையோ சரியான செயல்லையோ தூண்டும் எங்கிட்ட நிறைய நல்ல வாசனை இருந்துன்னு வச்சுக்கங்க அப்போ பிறவி எடுத்த உடனே நல்லத்தில் தூண்டும் எங்கிட்ட நிறைய கெட்ட வாசனை இருந்துன்னு வச்சுக்கோங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கு தூண்டும் ஆனால் அது அப்படியே தூண்டிடுத்துங்கிறதுக்காக பண்ண வைக்காது அந்த வாசனையினுடைய பலத்தினால நான் ஒரு வழி தப்பாக போகிறேன் இப்போ நான் நடந்தேன் என்னமோ கால் கொஞ்சம் அப்படியே அ தள்ளாடித்து அதனால் ஒரு பள்ளத்தும் பக்கம் காலை வைக்கிறாப்புல போயிட்டேன் போனால் வச்சிருவேனா ஒரு வேளை என்னை அறியாமல் காலை வச்சு விடலாம் வச்சா கீழே விழுந்துருவேன் ஆனால் பள்ளத்தின் பக்கம் போகிறேன்னு தெரியாச்சே ஓ நம்ம இயற்கையிலே ஏதோ கண்ணு சுற்றி போய் பள்ளத்தின் பக்கம் போகிறேன் போல் இருக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சின்னு உடனே காலை இழுக்க பார்ப்போமோ இல்லையோ இதான வழக்கம் யாருக்குமே அதே மாதிரி நம்முடைய வாசனைங்கிறது பலமாக தப்பு பக்கம் தள்ளும் ஆனால் அது தள்ளுற சமயத்துக்கு நம்ம ஞானம் புத்தியை வச்சுருந்து அது தள்ளினால நான் அந்த பக்கம் தள்ளப்பட மாட்டேன்னு இழுக்கணும் இதுதான் வாழ்க்கையில் பெரிய போராட்டம் வாசனை எப்போவும் அதன்படிக்கு தள்ள பார்க்கும் ஆனால் நம்ம புத்தி நல்லதனமாக அதன்படிக்கு இழுக்க பார்க்கணும் இந்த ரெண்டில் எது ஜெயிக்கிறதோ அதான் வாழ்க்கை வாசனை ஜெயிச்சுடுத்துன்னா கண்டுபிடிக்கப்படுவோம் புத்தி ஜெயிச்சு கொடுத்துன்னா ஜெயிச்சு வந்துடுவோம் இது வாசனா அடுத்தது ருச்சின்னு ஒன்று இருக்குது வாசனைங்கிறது தப்போ சரியோ பார்க்கும் அதன்படிக்கு தள்ள வைக்கும் தெரிஞ்செல்லாம் செய்யாது தெரியாமலே அதன்படிக்கு தள்ளும் அப்போ யாரான ஒருத்தர் வழிபோக்கர் வந்து இது தப்பாச்சே இதை நீ பண்ண வேண்டாமே உன்னுடைய அனாதிகால வாசனையால் நீ அதில் போற பொழுதுக்கு வேண்டாம் இது தப்பு விட்டுடும் என்று சொல்லுவார் அவ சொல்றதை கேட்டவுடனே வாசனை பேசாமல் இருந்துடும் ஏன்னா இது வரைக்கும் அது தள்ளிட்டு போகும் ஒருத்தர் நல்லதை சொல்லிட்டார் இப்போ புத்திக்கு வேலை கொடுக்குறோம் அப்போ வாசனை ஒண்ணும் பண்ணாது இதுக்கு அடுத்தது ருச்சின்னு ஒன்று நம்மகிட்ட இருக்கு அது என்ன செய்யும்னா நான் எடுத்த முடிவு தப்புன்னு தெரிஞ்சிருந்தாலும் அந்த தப்பை பண்ண போறேன்னு போறோம் அதுக்கு தான் ருச்சின்னு பேர் அது பிடிச்சு பண்றான்னு அர்த்தம் தெரியாம பண்ணல தெரியாம பண்ணிட்டா வாசனையாலே தெரிஞ்சு பிடிச்சு பண்ணா ருச்சியாலே அப்ப கர்ம வாசனா ருச்சின்னு மூணு இருக்கு கர்மாங்கிறதுனால தான் நம்ம பிறவியே தான் உன்னை பத்தி தூண்டப்படுறோம் ருச்சிங்கிறதுனாலதான் தப்பான முடிவெடுத்து தப்பான வழியிலேயே போறோம் இது எல்லாத்தையும் தாண்டறதுக்கு புத்தி கொடுத்துருக்காரு பகவான் அப்போ அவருடைய அனுகிரகத்தால் அந்த புத்தியை உபயோகப்படுத்தி நாம தான் எழுந்திருந்து வந்தாகணும் ஜானாமி தர்மம் நச்சமே பிரவிறத்தி ஜானா மதர்மம் நச்சமே நிவத்தி கேனாபி தேவேன கிருதிஸ்திதேன்னு யதா நியுக்தோஸ்மி யுக்தோஸ்மி ததா கரோமி அதனால் அது உள்ளதான் அவர் தான் உள்ள உக்காண்டு தூண்டி தப்பு பண்ண வச்சுட்டார்னு நினச்சிக்க வேண்டாம் கடைசி அடுத்தது இப்போ இன்னைக்கு பார்க்க வேண்டியதில் கடைசி இதை சொல்கிறேன் ஜீவோ ஜீவச ஜீவனம் ஒரு ஜீவனுக்கு இன்னொரு ஜீவன் தான் உணவுங்கிறார் அப்படிலாம் நாங்கள் யாரையும் சாப்பிட்டோன்னா இருக்கே சாமி ஏன் அப்படி அநியாயமாக சொல்லியிருப்போம் சக்கர பொங்கல் உணவு சொல்லுவோம் பொங்கல் உணவுன்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு ஜீவனுக்கு இன்னொரு ஜீவன் உணவுங்கிறீர்கள் என்னால் ஆமாம் சக்கர பொங்கலுக்குள்ளே ஜீவன் இருக்காரு வாழைப்பழத்துக்குள்ளே ஜீவன் இருக்காரு மாம்பழத்துக்குள்ளே ஜீவன் இருக்காரு என்னோ அப்படியே சுவாமி இதெல்லாம் நாங்கள் கேள்வியே பட்டதில்லே நாங்கள்லாம் சைவ உணவு சாப்பிட்றவா நன்னா ஆனால் அதுக்குள்ளே ஜீவன் இருக்காருங்கிறார் அவர் நீங்கள் இப்போ வெண்டைக்காயே திருத்தி சாப்பிடுங்கோ உள்ள ஜீவாத்மா இருக்கார் கத்திரிக்காய் திருத்தி சாப்பிடுங்கோ ஜீவன் இருக்கார் ஆக மொத்தத்தில் ஒரு ஜீவனுக்கு இன்னொரு ஜீவன் உணவு அப்படின்னு அழிஞ்சுப்படுவாரா அதுதான் மாட்டாருங்கிறார் உணவுன்னு சொன்னேன்னு தவிர அழிஞ்சுப்படுவார்னு நான் சொன்னேன் அந்த ஜீவாத்மாவை நீ சாப்பிட்றேனால் அந்த பொருளை உண்கிறாயின்னு அர்த்தம் இதனால தான் நம்ம சாப்பிடச்சே ரொம்ப தூரம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது நீங்கள் சொல்லலாம் இப்போ இவர் சொன்னதுலேருந்து காய்கறிக்குள்ளேயும் ஜீவாத்மா இருக்கார் நான் எடுத்து இல்லையோ அப்போ மாட்டுக்குள்ளேயும் ஜீவாத்மா இருக்கார் நான் எதை சாப்பிட்டா என்ன இப்போ வெண்டைக்காய் சாப்பிட்ற மாதிரி அப்படி மாட்டையும் தான் சாப்பிட்டா போச்சு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டா இல்லை அந்த மாட்டுக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மாவுக்கு வலி தெரியும் ஆனால் வெண்டைக்காய்க்குள்ளே இருக்கிற ஜீவாத்மாவுக்கு வலி தெரியாது வலி தெரியாதனால சாப்பிட்டுக்கிறேன் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கங்க எனக்கு எத்தனை தேவையோ சரியா அத்தனை வெண்டைக்காய் தான் பறிக்கணும் எனக்கு எத்தனை தேவையோ சரியாக நதியிலேருந்து அவ்வளவு ஜலந்தான் எடுத்துக்கணும் எனக்கு எத்தனை தேவையோ சாதம் அவ்வளவு தான் வடிக்கணும் எனக்கு எத்தனை தேவையோ சாதம் அவ்வளவு தான் போட்டுக்கணும் இதுக்கு மேலே நான் தான் எடுக்க போனேன்னால் இது நான் உயிர் வாழணுங்கிறதுக்காக எடுக்கிறேன் போனா போகிறதுன்னு மன்னிப்பான்னு கேட்கலாம் ஆனால் நான் உயிர் வாழ்ந்த விற்பாடு வெறுமை எங்கிட்ட காசு இருக்குங்கிறதுக்காக நான் வீணாக்கி போனேன்னா இயற்கை அதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கவே கொடுக்காது அதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது ஏன் ஆனால் இன்னைக்கு நாட்டை நடக்கிற பெரிய தப்பு அதுதான் அவாவா ஜலத்தை உபயோகப்படுத்துகிறாள்னா கண்டபடிக்கு உபயோகம் மின்சாரத்தை உபயோகப்படுத்துகிறாள்னா கண்டபடிக்கு ஆனால் கேட்கச்சே என்ன சொல்லிவிடுவான்னா நீங்கள் மட்டும் சாப்பிட்லையான்னு வா நான் அத்தியாவசியத்துக்கு சாப்பிட்றதுக்கும் தேவையில்லாத பணத்தை காட்டுறதுக்காக வாரி இறக்கிறதுக்கு வித்தியாசம் இல்லையா நான் வாழணும் உயிர் வாழணும் அதுக்காக நாலு காய்கறியை பறிக்கிறேன் சாப்பிட்றேன் அதை வச்சு நட்டு நீரும் தானே சாப்பிட்டீர் நானும் தானே சாப்பிட்றேன்னா ரெண்டு சாப்பாடுலேயும் வித்தியாசம் இருக்கு நான் எனக்கு அத்தியாவசியத்துக்கு தேவை உயிர் வாழறதுக்காக சாப்பிட்டேன் அதுக்கு நுட்டு ஊறடிச்சு எங்கே போட்டு நான் சாப்பிட்லையோ இல்லையோ நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் இயற்கையில் எடுத்துக்கலாம் பெருமாள் அதுக்கு அனுமதிக்கிறார் ஆனால் அதுக்கு மேலே இயற்கையை வீணாக்கிறதுக்கு அவர் அனுமதிக்கவே மாட்டார் அதனால் தான் கட்டடம் கட்டச்சே என்ன சொல்கிறா நீ இந்த இடத்துல இப்போ ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி கட்ட போறியா எத்தனை மாடி கட்டுவீர் எட்டு மாடிங்கிறான் எட்டு மாடி கட்டடம் கட்டணம்னா மணல் வெளியிலேருந்து வரணும் ஒரு மாடி கட்டடம் கட்டணம்னா அங்கே எடுத்த மணல் போரும் அந்த இடத்துக்குள்ளேருந்தே மணல் எடுங்கோ அப்போ மாடி கட்டலாம் மேன் மாடி கட்டலாம் ரொம்ப நல்லா வாழ்ந்து விடலாம் ஆனால் இவனுக்கு என்ன ஆசை எட்டு மாடி கட்டணும் பாக்கி இருக்கிற மாடியை விற்கணும் அந்த வித்ததில் ஓஹோன்னு பணத்தை வச்சுக்கணும்னா அப்போ காவிரி போச்சு அங்க இருக்கிற எல்லா மண்ணையும் கொண்டு தாத்தா இங்க இடத்துல மாட்டு மாடி ஏறும் மாடி ஏறுண்டே இருக்கலாம் ஆனா மடியில கன ஏறுண்டே இருக்கே பாப்போம் மாடி ஏறுற வேகத்துக்குள்ளே என்ன இயற்கையிலேருந்து மொத்தத்தையும் நான் எடுத்துட்டேங்கிற குற்றத்துக்கு ஆளார என்ன இல்லையோ நான் எடுக்கல சாமியே அது வண்டிக்கார் எடுத்து வந்தார் இவர் தான் காசு கொடுத்தார் வண்டிக்காரருக்கு இவர் காசு கொடுத்தாருனா தான் அவர் எடுத்து வந்திருக்கார் இதுக்கெல்லாம் அடிப்படை என்னப்போ இந்த சாஸ்திர வாக்கியம் இப்போ எனக்கு இயற்கையிலேருந்து என்ன எடுத்துக்கணுமோ அதை மட்டும் எடுத்துப்பேன் அதுக்கு மேல தொடவே மாட்டேன் வீணாக்கவே மாட்டேன் என்ன இருக்க வேண்டாமா ஜீவோ ஜீவச ஜீவனம் அதனால் வெண்டைக்காய் சாப்பிட்றதே தப்புன்னு சொல்ல வேண்டாம் அதை வச்சு நான் அதுக்குள்ள ஜீவன் இருக்காருங்கிறதுக்காக மாட்டை அடித்து சாப்பிட்லான்னு சொல்ல வேண்டாம் வெண்டைக்காய் சாப்பிடுச்சு அதுக்கு வலிக்காது அதுவே கொடுக்கும் இன்னொரு கேள்வி கேட்பா சுவாமி இதெல்லாம் கூடாதுங்கிறீரே அப்போ மாடுக்கு வலிக்கும் பால் சாப்பிட்றே பால் சாப்பிடக்கூடாதான்வா பால நான் கறக்கலைன்னா மாட்டுக்கு மடி கட்டினு போய் வலிக்கும் ஒரு தாய் குழந்தை பெற்றிருக்கா ரெண்டு நாள் பால் கொடுக்காத இருக்கணுமே கட்டிட்டு போய் உயிர் பராப்பல வலிக்காதா அவளுக்கு அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தா தான் முடியும் அதை போல பசு மாட்டுக்கும் பால் சுரந்தா தான் முடியும் சரி அது குட்டி சாப்பிட்டுட்டு போகிறது நீ அண்ணா கன்றுக்கு பால் அதிகமாக ஊட்டினோம்னா வயத்து நோய் வந்து போயிடும் மாட்டை வச்சிருக்கிறவளை கேட்டு பாருங்க எவ்வளவு கண்ணுக்குட்டியை ஊட்ட விடணுமோ தான் விடணும் அதுக்கு மேலே விட்டோம்னா அதுக்கு தெரியாது என்ன சின்ன கன்று குட்டி அது அது மாட்டுக்கு பாலை சாப்பிடுவோம் சரியா எவ்வளவு விட்டணுமோ அது மாட்டுக்காரருக்கு தெரியும் அதை எடுத்துன்னு வந்துட்டு பாக்கி பாலை தான் மற்ற பேருக்கு அதை ஆறுதப்போ அதனால மாட்டுக்கு வலிக்க போறது இல்லை பாலை கரக்கட்டாக வலிக்கும் ஆனால் அதே மற்றபடிக்கு அடிச்சு சாப்பிட்றோன்னு வலிக்குமோ இல்லையோ வலிக்கிறதுனாலதான் அதை கூடாதுன்னு சொல்ற வெண்டைக்காய பறிக்கிச்சே வலிக்கலையே அப்படி பறிக்கிறது எனக்கு வேண்டியதை மட்டும் பறிக்கணுமே தவிர வேண்டாததை பறிக்கவும் கூடாது அதனால ஒரு ஜீவனுக்கு மற்றொரு ஜீவன் உணவாகிறான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்